இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ, இது சங்கமமாவோ, அன்பு இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும். இந்த பலி இறை பலி இணை இல்லாத பலிதான், இந்த பலி இறை பலி இணை இல்லாத பலிதான். அன்பு தெய்வம் இதயமே தி சங்கமமாவோ, அன்பு நேர்மை உணர்விலே நெஞ்சம் துடிப்பதும், நேய பணியிலே நம்மை இணைப்பதும். ஈர்க்கப்பட்டு செய்வதறியாமல் திகைத்து நிற்கிறான்.
அவனது கிறிஸ்தவ விசுவாசம் சஞ்சலப்படுகிறது, அவனது நம்பிக்கை அசைக்கப்படுகிறது, அவன் தனது நம்பிக்கையில் தளர்ச்சி அடைகிறான். இயேசுவில் நம்பிக்கை கொள்வது என்பது அவரால் உருவான இறை அரசை ஏற்றுக்கொள்வதாகும். விசுவாச வாழ்வுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர்கள் தொடக்க கால கிறிஸ்தவர்கள், இறைமகன் இயேசுவை நம்பி வாழ்ந்தார்கள். இன்று நம் வாழ்வு இயேசுவின் நம்பிக்கை கொண்டதாக இருக்கிறதா? உள்ளத்தில் நம்பிக்கையில் தளர்ச்சியடைந்தால் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. இறை விசுவாசத்தில் உறுதியாக நம்பிக்கையோடு இருந்தால் மட்டுமே நாம் புனித வாழ்வை நோக்கி பயணம் செய்ய முடியும். நமது பாதுகாவலர் புனித சவேரியாரும் அனைத்து புனிதர்களும் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் அசைக்க முடியாத இறை விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். புனித வாழ்வில் அடியெடுத்து வைத்தனர், அதை பரிசாகவும் பெற்றனர். எனவே நாமும் இறைமகன் இயேசு காட்டிய பாதையில் தளராத நம்பிக்கையோடு பயணித்து புனித வாழ்வு எனும் இலக்கை அடைய இத்திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இல்லை இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Thank you.
வாழ்வோமாக. இறைவா, எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் செவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரையே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றியறியவும் புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இவ்வுலகம் மனிதனும் உருவானதற்கு முழுமுதற் காரணம் கடவுளே. மனிதர்களோடு கடவுள் கொண்டுள்ள உறவு படைப்பிலிருந்தே தொடங்குகிறது. மானிடரை மீட்க கடவுள் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து வரலாற்றில் செயல்பட்டு மீட்பு பணியை தொடர்ந்தாற்றுகிறார். ஆபிரகாம் தனக்கு குழந்தை இல்லையே என நினைத்து தனது விசுவாசத்தில் தளர்ச்சியுற்றிருந்த நிலையில் கடவுள் அவருக்கு குழந்தை வரம் கொடுப்பேன் என வாக்குறுதி அளித்து அதை செயல்படுத்தினார் என தொடக்க நூல் கூறும் வார்த்தைகளை கேட்டு வாழ்வாக்குவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 திருவசனங்கள் 1-18 வரை. பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாறு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் கண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுகிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்றபின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கற்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்போது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவளாய் இருந்தனர். சாராவுக்கு மாதவளாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தனக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள்.
அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாயிருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேனிற் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்போது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ, நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். அந்த மனிதர்கள் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார். நான் செய்யவிருப்பதை ஆபிரகாமிடமிருந்து மறைப்பேனோ? ஆபிரகாமிலிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும். அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக் கொள்வர். ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழி மனிதனருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. Thank you.
ஓசைகளில் தடுமாறியதில் விழுந்தாரிடுப்பது சோர்ந்தாலும் பாடுவதும் மறுப்பையும் தூய வாழ்வையும் உள்ளடக்கியது. அது நம் வாழ்வில் நம்பிக்கை, பிறரன்பு போன்ற செயல்களில் காட்டப்பட வேண்டும். செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை, பயனற்றது. நமது அன்றாட செயல்களில் நம்பிக்கை வெளிப்பட வேண்டும். கடவுள் ஒருவரே என நாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையும் நம் செயல்களும் இணைந்து செல்ல வேண்டும் என புனித யாக்கோபு எடுத்துரைக்கும் வார்த்தைகளை நமது வாழ்வில் செயல்படுத்துவோம். யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 18-24 முடிய. ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்களின்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள், நல்லதுதான். பேய்களும் கூட அவ்வாறு நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என நான் எடுத்து காட்ட வேண்டுமா? நம் மூதாதையராகிய ஆபிரகாமை பாருங்கள். தன் மகன் ஈசாக்கை பீடத்தின் மேல் பலி கொடுத்த போது அவர் செய்த செயல்களினால் அல்லவோ கடவுளுக்கு ஏற்புடையவரானார். அவரது நம்பிக்கையும் செயல்களும் இணைந்து செயல்பட்டன என்றும், செயல்கள் நம்பிக்கையை நிறைவுபெற செய்தன என்றும் இதிலிருந்து புலப்படுகிறது அல்லவா? ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் அவர் கடவுளின் நண்பர் என்றும் பெயர் பெற்றார். எனவே மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களினாலும் கூட கடவுளுக்கு ஏற்புடையவராகிறார் என தெரிகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா.
ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயுவின் செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 21 தொடங்கி 28 முடிய. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல. கிறிஸ்து இயேசுவில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, புனித பிரான்சிஸ் சேவியாரின் பக்தர்களே, கொடியேற்றி 8வது நாளாக சிறப்பாக இந்த விழா கொண்டாடுகின்ற இந்த நாளில் நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கின்ற லட்சிய கருத்து, தளர்ச்சியுற்ற நம்பிக்கையில் நிலைத்திருப்பது புனிதம் என்று சொல்லுகின்ற அடிப்படையான கருத்து. தளர்ச்சியற்ற நம்பிக்கையில் நிலைத்திருப்பதே புனிதம் என்று சிந்திக்கின்ற இந்த நாளில் நமக்கு நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, அவர் செய்த அற்புதங்களில் ஒன்றை நமக்கு சுட்டி காண்பித்து, சோர்ந்து தளர்ந்திருந்த இந்த பெண்மணி இறைவனில் வைத்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி இறை ஆசிரியரை நிறைவாக பெற முடியும் என்ற வழிமுறையை நமக்கு உணர்த்துவதை குறிப்பாக நமக்கு ஆண்டவர் இன்று நினைப்பூட்டுகின்றார். தளர்ந்து சோர்ந்திருந்த இந்த பெண்மணி ஆண்டவர் இயேசுவை பற்றி கேட்டறிந்து அவர் தீர் சீதோன் பகுதியில் வருகின்ற பொழுது அவரை சந்தித்து உரக்க குரல் எடுத்து தீய ஆவியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தன் மகளுக்கு குணம் கொடுக்க வேண்டும் என்று உரக்க குரல் கொடுத்து கொண்டே வருகின்றார். ஆண்டவரே பதிலொன்றும் சொல்லாமலேயே செல்கின்றார். அவர் உடன் இருந்தவர்கள் இந்த பெண்மணி உமது அருள் உதவியை பெறுவதற்காக குரல் கொடுத்து கொண்டே வருகின்றாள் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட வேண்டும் என்று கேட்ட பொழுது பதிலாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், இஸ்ரவேல் மக்களிடத்தில் இருந்த தவறான கருத்தை சுட்டி காண்பிப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். மீட்பர் வருகின்ற பொழுது, மெஸ்ஸியா வருகின்ற பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் அவர் அருள் கொடைகளை மீட்பையும் தரவிருக்கின்றார் என்று நினைத்தவர்களாக இருந்ததனாலே முதலிலே தன்னிடத்தில் சொன்ன சீடர்களிடத்திலே அவருடைய கருத்துக்களை திருத்தும்படியாக மாற்றும்படியாக ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள், இஸ்ரவேல் இனத்தில் காணாமல் போனவர்களை
தேடி நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்ல விவிலிய வார்த்தைகளை சொல்லி இந்த பெண்மணி இஸ்ராயேல் இனத்தை சார்ந்தவர் அல்ல என்பதை சுட்டி காண்பிக்கின்ற கருத்தை சொல்கின்றார். அவருக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லாமலே எப்படி தன்னுடைய சீடர்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற நிலையையும் தவறாக தங்கள் மனத்திலே கொண்டிருந்த கருத்தையும் மாற்றிக் கொள்வதற்காக சொல்லுகின்ற வார்த்தைகள். திரும்பவும் அந்த பெண்மணி அவரிடத்தில் கேட்கின்ற பொழுதும் திருத்தூதர்கள் அவரிடத்தில் கேட்ட பொழுதும் ஆண்டவர் இரண்டாவது முறையாக சொல்லுகின்ற வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட அல்லது பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்களுக்கு போடுவது சரியோ என்ற கேள்வி எழுப்பது போல பேசுகின்றார். அதையும் கேட்ட அந்த பெண்மணி எந்த அளவு தன்னை தாழ்த்தி இறைவனிடத்து இறந்து வேண்டுகின்றவளாக செயல்படுகின்றாள் என்று நினைக்கின்ற பொழுது பிள்ளைகள் உணவு அருந்துகின்ற பொழுது மேய்ச்சியிலிருந்து விழுகின்ற துண்டுகளை நாய்கள் இடைத்து சாப்பிடுவது போலவாவது நினைந்து என் மகளுக்கு குணம் கொடும் என்று சொல்லுகின்றார். அவருடைய நம்பிக்கையை விசுவாசத்தை ஆண்டவர் புகழ்ந்து போற்றுகின்றார். அவரின் நம்பிக்கையை எந்த அளவு பணி உள்ளதாக இறைவனில் வைக்கின்ற அந்த நம்பிக்கையை தெளிவுபடுத்துகின்ற மனநிலை அவர் இஸ்ரவேல் மக்களுக்காக மட்டும் வந்தவர் அல்ல என்பதை அறிக்கையிடுகின்ற வார்த்தைகள் தன்னை முழுமையாக அவரிடத்தில் ஒப்படைத்து அற்புதமான நிகழ்வு இடம்பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற மனநிலை. இந்த நம்பிக்கையிலே தான் அன்புக்குரியவில்லை அவர் தொடர்ந்து வளர்கின்றவராக இருக்க முடியும் என்பதை சுட்டி காண்பிக்கின்ற வார்த்தைகள். நம்மிலே பலர் ஜெபிப்பதை பார்த்திருக்கின்றோம். எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு ஜெபிக்கின்றார்கள் என்றால் தங்களுக்காக ஜெபிப்பவர்கள், தன்னலம் படைத்தவர்களாக ஜெபிப்பவர்கள், பிறர் வாழ்வில் வளர்ச்சி அடையாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து ஜெபிக்கின்றவர்களும் கூட இருக்கத்தான் செய்கின்றார்கள். எந்த அளவு தன்னலம் படைத்தவர்களாக ஜெபிக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நல்ல மனிதர் கூட கடவுளிடத்திலே ஜெபித்து கொண்டு தனக்கு இரண்டு வரங்கள் வேண்டும் என்று கேட்டாராம். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு நீர் கேட்ட இரண்டு வரங்களும் தரப்படும் என்று சொன்னார். இவர் முதலிலே சொன்னாராம், எனக்கு தர வேண்டிய முதல் வரம் நான் தூங்காமலேயே இருக்கின்ற வரம் தர வேண்டும் என்று கேட்டார். கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். அவர் தூங்காமலே இருக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்ட பொழுது கடவுள் அதை கொடுப்பதாக சொல்லுகின்ற நேரத்தில் அவர் கேட்டுக்கொண்ட இரண்டாவது அதிசயம் அல்லது சலுகை தன்னுடைய வாழ்விலே எப்படி அவர் செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றார் என்றால் அவர் ஒரு நாளும் தூங்குகின்ற பொழுது சாக வேண்டும் என்று வரம் கேட்டவர் தான் தூங்காமலே இருப்பதற்கான வர வேண்டும் என்று கேட்டார். எப்படிப்பட்ட மனநிலையோடு ஜெபிக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலிலே தான் தூங்குகின்ற பொழுது சாகாமல் இருக்கின்ற வர வேண்டும், இரண்டாவது தூங்காமலே இருப்பதற்கான வர வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது எப்படிப்பட்ட சோதனைக்கு இறைவனையே ஆட்படுத்துகின்றார் என்பதை பார்க்கின்றோம். தனக்கு இறைவன் கொடுக்கின்ற அருள் கொடைகளின் வல்லமையை நினைக்கின்ற பொழுது நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜபிக்கின்றவர்களாக விரும்பி இறைவனிடத்தில் நம்மையே ஒப்படைக்கின்றவர்களாக இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் என்றும் வாழ வேண்டும் என்ற மனப்பான்மையோடு செல்கின்றவர்களாக நடக்கின்ற பொழுது மட்டும்தான் நம்முடைய தொடர்ந்த நிலை புனித நிலையில் அது நீடித்திருக்க முடியும். பல முறை தன்னுடைய மகன் ஒருவன் தந்தையிடத்திலே தனக்கு நிரம்ப உதவிகள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். அது அவர் வழங்கிய பொழுதும் ஒரு நாள்
தன் அலுவலகத்திலே அவர் அமர்ந்திருக்கின்ற பொழுது திடீரென்று அவன் உள்ளே வந்தான். இவனை இன்னும் ஏதோ கேட்க வருகின்றான் என்று நினைத்த அவர், நீ என்ன கேட்க வந்தா என்று கேட்டார். அந்த சிறுவன் தந்தையிடத்திலே சொன்ன வார்த்தைகள், நான் உம்மோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை கேட்க வந்தேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இறைவனோடு இணைந்திருப்பவர்களாக நாம் செயல்படுகின்ற பொழுது அவருடைய வல்லமை நம்மில் வெளிப்படவும் செயல்படவும் நிச்சயமாக இடம்பெறும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ முடியும், செயல்பட முடியும். இன்று ஒருவேளை பெரிய கூட்டமாக திருநாள் கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்டார். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நீங்கள் எந்த அருள் கொடைகளை ஆண்டவரிடமிருந்து பெற முடியும் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டால், நிச்சயமாக இந்த உதவி எனக்கு தேவை என்று நாம் அதை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையுடையவர்களாக இருக்கின்றீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்க தோன்றுகின்றது. எத்தனை பேர் அந்த நம்பிக்கையுடையவர்களாக இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம், இந்த திருவழிபாட்டிலே பங்கெடுக்கின்றோம், இறைவனுடைய திருவுடலையும் இரத்தத்தையும் உண்டு அவரோடு ஒன்றித்திருப்பவர்களாக மாறுகின்ற பொழுது அவருடைய உடனிருத்தல் நமக்கு தருகின்ற வல்லமை அருள் கூட எப்படிப்பட்டது என்பதை அன்புக்குரியவர்களே சிந்திக்கின்ற ஒரு நிலையில் இப்படி கிண்டலாக சொல்வார்கள். ஒரு தடவை ஒரு ஆயர் உறுதி பூசல் கொடுப்பதற்காக ஒரு பங்குக்கு போயிருந்தார். வழக்கமாக எந்த அளவு குழந்தைகள் மறைக்கல்வி படித்திருக்கின்றார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக அவர்களிடத்திலே சில கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். கேள்வி கேட்டு முடிந்த பிறகு அவர் சொன்னாராம், அன்புக்குரியவர்களே, இன்று நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறப்போகின்றீர்கள். எந்த அருள் கொடைகளை அவரிடமிருந்து கேட்பதற்காக நீங்கள் முடிவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள், வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது உடனே ஒரு பையன் எழுப்பி சொன்னானா, எங்கள் அண்ணன் எனக்கு வெளிநாட்டிலிருந்து புதிய பேண்ட் ஷர்ட் எல்லாம் கொடுத்து விட்டார், அது கொண்டு வந்தவரேன்னு எனக்கு தரலை, அவர் உடனே எனக்கு கொண்டு தருவேன்னு சொல்லி ஜெபிப்பேன்னு சொன்னான். ஒரு பாப்பா எழுப்பி, எங்கள் வீட்டில் நிறைய விருந்தினர்கள் இன்றைக்கு வர வேண்டும், வந்தால் எனக்கு நிறைய காசு கொடுப்பாங்க, அதுக்காக நான் ஜெபிப்பேன்னு சொன்னாங்க. இப்படி ஒருத்தராக சொல்லும்போது அந்த ஆயர் சொன்னாரா, அன்பு குழந்தைகளே, நீங்களெல்லாம் கேட்பதை பார்த்தால் இன்றிருந்த நாளை அழிந்து போகக்கூடியவை. ஒருவேளை நான் இன்று உங்களைப் போல உறுதி பூசல் பெறுவதாக இருந்தால் என்ன கேட்பேன் தெரியுமா என்றார். சொல்லி கொண்டு அவரே சொன்னார், எனக்கு தெளிவான அறிவை தாரும் ஆண்டவரே, நல்ல சிந்தனையை தாரும் ஆண்டவரே என்று சொன்னாராம். உடனே ஒரு பையன் எழுப்பி சொன்னானா, இல்லாதது தானே கேட்போம், உங்களுக்கு நல்ல சிந்தனை நல்ல அறிவு இல்லைன்னா நீங்கள் அதை கேளுங்க, எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் அதை கேட்குறோன்னு சொன்னாங்க. இதே கேள்வியை உங்களிடத்தில் கேட்டால் அன்புக்குரியவர்களே, இந்த புனிதருடைய பரிந்துரையால் ஆண்டவர் இயேசுவையே நற்குணன் வழியாக பெற வந்திருக்கின்ற இந்த நாளிலே எந்த வரத்தை கேட்டு அவரின் புனிதத்தன்மையில் நிலைத்திருப்பதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, அப்படிப்பட்ட அருள் கொடைகளை பெற முடியும், அந்த நிலையிலிருந்தே தொடர்ந்து வாழ முடியும் என்ற மனப்பான்மையுடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பி, உலகை சார்ந்தவர்களாக இருந்தவர்கள் கூட உலக காரியங்களில் பெரும் மதிப்போடும் புகழோடும் வாழ்ந்தவர்கள் கூட எவ்வாறு தொடர்ந்து செயல்பட்டார்கள் என்று நினைக்கின்ற பொழுது நடந்தவற்றை ஒரு சிலவற்றை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். ஒருவேளை இந்த வாசகங்களிலே தொடர்ந்து சொல்லப்பட்ட கருத்துக்களை சொல்லுவோம் என்றால், ஆபிரகாமனுடைய விசுவாசம் தன்னுடைய நாட்டை விட்டு தன் உடைமைகளை விட்டு தன்னுடைய வீட்டை விட்டு வேறு இடத்திலே செல்ல சொன்ன பொழுது அங்கே சென்றவர், தனக்கென்று அற்புதமான வகையிலே வயது முதிர்ந்த காலத்திலும் ஒரு குழந்தையை கொடுத்து அவனால்
உலகம் முழுமையை நிரப்பப்படுகின்ற அளவுக்கு வளர்ச்சி உண்டாகும் என்று சொல்லி வாழ்த்திய ஆண்டவர் அந்த ஒரே மகனை தனக்கு பலியிட சொல்லுகின்ற பொழுது அதையும் துணிந்து செய்வதற்காக இருந்த மனப்பான்மை முதல் வாசகத்திலும் இரண்டாவது வாசகத்திலுமே அதை தொடர்படுத்தி சொல்லப்பட்ட கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். அன்புக்குரியவில்லை, உலகத அளவிலே செயல்படுகின்ற முறைகளை பார்க்கின்ற பொழுதும் கூட நடந்து கொண்ட நிலைகளை பற்றி நாம் சிந்திப்போம் என்றால், ஒருவேளை ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய தலைவராக முதல்வராக செயல்பட்டவர், மிகவும் ஏழ்மையாக வாழ்ந்தவர், இறைபக்தியுடையவர், செய்தித்தாள்களை கொடுத்து விநியோகம் செய்து அதனால் வருகின்ற காசை பயன்படுத்தி படித்து கொண்டிருந்தவர், ஒரு நாள் அவ்வாறு போகின்ற பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த நாட்டிற்கே நான் தலைவனாக வர வேண்டும், இந்த நாட்டில் நடைபெறுகின்ற தவறான நிலைகளை சுட்டி காண்பித்து மனிதருடைய போக்கில் இருந்து அதை மாற்ற வேண்டும் என்ற மனப்பான்மையோடு செயல்பட்டவர். என்ன நடந்தது என்றால், இவ்வாறு செய்தித்தாளை விநியோகம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தெருவிலே வெள்ளையர்கள் மட்டும் போகலாம் என்றிருந்த தெருவிலே ஒரு கருப்பன் நுழைந்து விட்டதால் பிடித்து அடித்து உதைத்து கொண்டிருப்பதை பார்த்தார். தன்னுடைய சாதாரணமான இந்த நிலையில் இதை திருத்த முடியாது என்று உணர்ந்தவர் இந்த நாட்டின் தலைவராக நான் வர வேண்டும் என்று தொடர்ந்து செய்த முயற்சி எத்தனையோ முறை தோல்வி அடைந்தார். அந்த தோல்விகளையும் கடந்து வெற்றி பெற்றவனாக அந்த நாட்டிற்கே தலைவராக வந்து இத்தகைய மாற்றத்தை கொண்டு வருகின்ற மனப்பான்மை படைத்தவராக மாறியது அவர் இறைவனில் வைத்த உறவும் மக்களோடு அவர் நேர்மையாக கொண்டிருந்த துணிச்சலான செயல்பாடுகளும் என்பதை அவருடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இத்தகைய மின் விளக்குகள் எல்லாம் வாய்த்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவும் பேசுவதை கேட்பதற்கான நிலைகளையும் உருவாக்கி தந்தவர் நீங்கள் எல்லாரும் அறிந்தது போல செயல்படுகின்ற முறைகளிலே தாமஸ் ஆல்வா எடிசன் என்று உங்களுக்கு தெரியும். 11,000 மேலாக அவர் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெற்ற காரியம் என்று உங்களுக்கு தெரியுமா என்ற கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன். 11,718 முறைதான் இந்த மின்சாரத்தை விளக்குகளின் வழியாக ஒளியேற்றி வைக்க முடியும் என்பதை கண்டுபிடித்த மனிதர். பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற பொழுதும் போதுமான அறிவுத்திறன் இல்லாதவர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர். தன் தாயின் பராமரிப்பிலே வளர்ந்து செயல்பட்டு வளர்ச்சி பெற்ற இவர் செய்த பயிற்சிகளும் தொடர் முயற்சிகளும் இத்தகைய மேலான நிலைக்கு இவரை கொண்டு வந்தது என்பதை அறிவோம். அமெரிக்காவிலே இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்ற டிஸ்னிலேண்ட், இந்த டிஸ்னிலேண்டிலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், 302 இந்த டிஸ்னிலேண்டை உருவாக்கியவர், ஒவ்வொரு வங்கியாக போட்டு போய் கடன் கேட்டு முயற்சி செய்தவர், மறுத்து விட்டார்கள். 302 அவர் செய்த முயற்சி தான் இன்று உலகம் போற்றுகின்ற அளவுக்கு நடைபெறுகின்ற டிஸ்னிலேண்டாக அமைந்திருக்கின்றது. கிரேக்க நாட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது கூட இந்த மிலோ என்று சொல்லுகின்ற சிறந்த மனிதரை பித்தகோராஸ் என்ற பெரிய விஞ்ஞானியின் வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு இது. இந்த மிலோ என்பவர் தன்னுடைய தன்னை அவருடைய தந்தையார் செய்த ஒரு காரியம், அவன் சிறுவராக இருக்கின்ற பொழுதே ஒரு கன்றுக்குட்டியை ஒரு நாளும் தூக்கி நடந்துவா என்று சொல்வாராம். அந்த மனிதன் அந்த நாட்டிலே மிகுந்த சிறந்த பலன் உள்ளவராக சக்தி உள்ளவராக மாறியதற்கு காரணமே அவர் வளர வர அந்த கன்றுக்குட்டியை தூக்கியவர் பெரிய காளையை தூக்குவதற்கான சக்தி படைத்தவராக செயல்பட்டு வளர்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து இறை உறவில் வாழ விரும்புகின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய உறவு நம்மை ஒவ்வொரு நாளும் வழிப்படுத்துகின்றது. அவர் தருகின்ற சக்தி நம்மை வளப்படுத்துகின்றது. அவருடைய உடனிருத்தல் நம்மை நேர்மையானவர்களாக வாழ வைக்கின்றது.
அவரோடு தொடர்பு கொள்கின்ற மக்களாக நாம் மாறுகின்ற பொழுது தீய சக்திகளை மேற்கொள்கின்றவர்களாக திறமை படைத்தவர்களாக வாழ்வதோடு மட்டுமன்று நம் ஆன்மா வலிமை மிக்கதாக செயல்படவும் வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்னேறுகின்ற சிறப்பு அருள்கொடைகளை பெற்றவர்களாகவும் நாம் மாற முடியும். ஒவ்வொருடைய மனநிலையும் எப்படி தொடர்ந்து வாழ்க்கையில் இறைவனோடு ஒன்றித்திருக்கின்றதோ அந்த அளவுக்கு ஜெபிக்கின்றவர்களாக, ஜெபிப்பதிலே இறைவனுடைய உறவில் வளர்கின்றவர்களாக இன்று தளர்ச்சியற்ற நம்பிக்கையுடையவர்களாக அன்புக்குரியவர்களே, சில வேளைகளிலே நாம் கேட்பதையே நமக்கு நன்மையாக முடியும் என்று நமக்கே தெரியாது. இறைவன் நம்முடைய வாழ்வின் முழுமையை அறிந்திருக்கின்றார். வாழ்வின் எல்லா சூழல்களிலும் எது நமக்கு தேவை என்பதை உணர்ந்திருக்கின்றார். அந்த நம்பிக்கையிலே கேட்பதை அந்த நேரத்திலே நாம் பெறாவிடலும். எத்தனையோ நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பயணம் செய்கின்றவர்களுக்கு இடம் கிடைக்காமல் போன சூழ்நிலை, பயணம் செய்வதற்காக ரயிலை தவறிவிட்டவர்கள், பஸ்ஸை தவறிவிட்டவர்கள், எப்படிப்பட்ட விபத்துக்கள் அது நிலைய கொண்டது என்பதையெல்லாம் அறிந்திருக்கின்ற பொழுது குறிப்பாக இன்று இறைவனிடம் கேட்பதை நாம் உடனடியாக பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அது நம்முடைய வாழ்வில் எப்பொழுது நமக்கு தேவை என்பதை தெரிந்திருக்கின்ற ஆண்டவர் தருவார் என்ற மனப்பான்மையும், நம்முடைய வாழ்வில் எது எப்பொழுது நமக்கு அவசியம் என்பதை உணர்ந்தவராக இறைவன் செயல்படுகின்றார் என்பதையும் கண்டுகொள்கின்ற மக்களாக வாழ்வதற்காக தொடர்ந்து நாம் முயற்சி செய்வோம். நம்முடைய ஜப வாழ்வு பிறருக்கு நன்மையை கொண்டு வருகின்றது. நம்முடைய ஜப வாழ்வு இறைவனிடத்தில் இருக்கின்ற இறைவனோடு வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் நம்மை வளர வைக்கின்றது. நம்முடைய ஜப வாழ்வு நம்முடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ள வைக்கின்றது. நம்முடைய நம்பிக்கை வளர்வதற்கு நம்முடைய இயலாமையை உணர்ந்தவர்களாக இறைவனின் வல்லமையால் வாழ்கின்றோம், இறைவன் நம்மை படைத்து பராமரித்து வருவதை உணர்ந்தவர்களாக செயல்படுகின்ற மனப்போக்கு உடையவர்களாக என்று நம்முடைய பலவீனங்களை உணர்கின்றோமோ இறைவனோடு உள்ள உறவிலே வளர்வோம், இறை பக்தியிலே வளர்வோம், இறைவனுடைய அருள் துணையில் நாம் வைக்கின்ற நம்பிக்கையில் தொடர்ந்து வளர்கின்றவர்களாக இருப்போம் என்ற மனப்பான்மையோடு நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நம்முடைய பாதுகாவலர், 46 வருடங்கள் மட்டும் உலகிலே வாழ்வதற்கான வரத்தை பெற்றவர், ஒரு சில ஆண்டுகள் நம்முடைய பகுதியிலே பணியாற்றிய பொழுது பல ஆயிரக்கணக்கானோர் இறைவனில் வைத்த நம்பிக்கையில் தொடர்ந்து வளர்வதற்காக துணை புரிந்தவர், நம்முடைய நம்பிக்கையிலே நாம் வளரவும் நாம் இறைவனில் வைக்கின்ற நம்பிக்கை தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே நம்மை உயர்வடைய செய்வோம். இந்த புனித நமக்கு துணை புரிய வேண்டும் என்று வேண்டுவோம். அன்புக்குரியவர்களே, மனச்சோர்வுற்றவர்கள் தளர்ச்சியுற்றவர்களாக இருப்பவர்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடி இறைவனுடைய வல்லமை இவர்களை தங்களுடைய நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்படும், தங்கள் வாழ்விலே இறைவன் உடனிருக்கின்றார் என்ற உறுதியான நம்பிக்கையில் இவர்கள் செயல்படவும் அருள் பெற வேண்டும் என்றும் வேண்டுவோம். ஆமீன். மன்றாட்டுகளுக்காக எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம் தேவைகளையும் நம் வாழ்வில் நமக்குரிய வாழ்க்கை முறையை முழுமையாக அறிந்திருக்கின்ற பொழுதும் நாம் எந்த வரங்களை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகின்றோமோ அதை அறிக்கையிடுகின்றவர்களாக மாறும் பொழுது அதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றோம் என்ற உணர்வோடு நாம் வேண்டுதல்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். நல்ல தந்தையே இறைவா, எமது திருச்சபையை நல்ல முறையில் வழிநடத்தி எங்கள் ஆன்மீக வாழ்வு வளம் பெற எங்களுக்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து
திருச்சபையின் வளர்ச்சிக்கு துணை நிற்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் மற்றும் அருள் பணியாளர்கள் அனைவருக்கும் உடல் உள்ள நலம் தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயண இறைவா, இன்று இத்திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றுகின்ற மாண்புடன் ஓய்வு பெற்ற மேதகு ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல உடல் நலமும் உள்ள நலமும் தந்து அவர்களை உமது கண்ணின் மணி போல காத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் வரங்களின் இறைவா, எங்கள் வாழ்வில் வரும் சோதனைகளை வென்று நாங்கள் விசுவாசத்தில் தளர்ச்சியுறாமல் உமது பாதையில் நடந்து புனிதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை உமது வரங்களால் நிரப்பிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதியும் அவர்கள் தங்களை அர்ப்பணித்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் மக்களின் வாழ்க்கை தரம் உயரவும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற நாடாக உயரவும் தேவையான அருள் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் தெற்குவூர் இறை மக்களையும் அவர் தம் குடும்பங்களையும் இத்திருப்பலியில் கலந்து பலவிதமான இயக்கங்களோடும் மன்றாட்டுகளோடும் வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரிய உள்ளே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற நேரம். சிறப்பாக இன்றைய திருவிழா திருப்பலியில் பங்கெடுக்கின்றவர்களில் யார் யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய சிறப்பு அருள் உதவி தேவையோ ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அதனால் இறைவனில் வைக்கின்ற நம்பிக்கையில் நாம் எல்லோருமே வளரவும் பிறருக்காக பரிந்து பேசுகின்ற நல்ல மனப்போக்கமுடையவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழவும் அருள் தரும்படியாக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவா, உமது இரக்கத்திற்கும் உமது பராமரிப்பிற்கும் தலை வணங்கி மன்றாடுகின்ற நாங்கள், எங்களுடன் இருக்கின்ற எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். தங்கள் வாழ்வின் தேவைகளை உம்மிடம் எடுத்து சொல்லி நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற இவர்கள் அனைவரும் தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு எழுந்த வேண்டுதல்கள் எல்லாம் நீர் அறிவீர், அதை வழங்குவதற்கான வல்லமையுள்ளவரும் நீர் ஒருவரே என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த உணர்வோடு எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது உடனிருத்தலை பெற்றவர்களாக நாங்கள் என்றும் வாழ்ந்து புனிதமான வாழ்வு எங்களுடையதாக அமையவும் அதனால் உமது அருள் கொடைகளை நிரம்ப பெற தகுதியுள்ளவர்களாக நாங்கள் மாறவும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வழி தலைவரே,
அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருவிழா திருப்பலியை நம் தந்தையாக இறைவனேற்று இன்று நாம் நம்பிக்கையுடன் கேட்ட வரங்களை பெற்றவர்களாக மகிழ்ச்சியோடும் பெருநலம் பெண்கின்றவர்களாகவும் வாழ அருள் தரும்படியாக மன்றாடுவோம். புனித பிரான்சிஸ் செவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டுவரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதரர் சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் செவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பயன்தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தி. எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினி. அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடாமல் இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தகுமை ஏனெனும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்ப்பித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமி இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். மீட்பளிக்கும் பாடுகளையும் வேப்பிற்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உண்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனம் உள்ளவராக செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொண்டாடப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சேவியர், மறை சாட்சி தேவசகாயம் பிள்ளை, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடைய ஆவமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும்
அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமாக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்பித்தார், எனவே நாம் நம்பிக்கையுடன் பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு ஆண்டவர் இயேசு தந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ ஏற்றுமாளும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இத்திருவிருந்தன் வழியாக தன்னை நமக்கு உணவாக தந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்திட நம்மில் எழுந்து வருகின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் அமர்ந்திருக்கின்ற இடங்களிலே அருட்பணியாளர்களும் அருட் சகோதரிகளும் நற்கரணை வந்து நமக்கு வழங்குவார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே நற்கரணை விருந்தில் பங்கு கொள்ளலாம். Thank you.
அடுத்த பணியிலும் துணிந்து உழைக்க எழுச்சி வழங்கும் உன் அருள் பலம். சொல்ல என்னருமை தெய்வமே என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் முன்னாலே என்றென்றும் முன்னாலே
அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருவிழாவின் எட்டாம் நாள் என்று இன்றைய நாள் திருப்பலியை தலைமை ஏற்று நிறைவேற்றியவர்கள் நம்முடைய முன்னாள் ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியோஸ் அவர்கள். திருப்பலிக்கு தலைமை ஏற்று நமக்காகவும் நம் மறை மாவட்டத்திற்காகவும் ஜெபித்திருக்கின்றார்கள். 9/12/2016 நம்முடைய பேராலய விரிவாக்கம் மற்றும் மறுசீரமைப்புக்கு நம்முடைய ஆயர் அவர்களுடைய ஆசியரால் நாம் அதை ஆரம்பித்தோம். 11/11/2017 நாம் அதை நிறைவு செய்தோம். இந்த திருப்பணி ஆரம்பிப்பதற்கு முன்பும் ஆரம்பித்த பிறகும் நம்முடைய ஆயர் அவர்களை நம்முடைய நிர்வாகமும் நானும் தனிப்பட்ட விதத்திலே பல தடவைகள் சந்தித்திருந்தோம். சந்தித்த நேரத்திலெல்லாம் ஆயர் அவர்கள் அன்போடும் கனிவோடும் அதே நேரத்தில் ஓர் ஆண்டிற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்ற வார்த்தையை எப்பொழுதுமே பார்க்கும் பொழுது சொல்லுவார்கள். ஓர் ஆண்டிற்குள் முடிக்க வேண்டுமே என்ற வார்த்தையை சொல்லுகிற பொழுதெல்லாம் முடித்து விடலாம், தளர்ச்சியுறக்கூடாது, நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்ற இன்றைய மைய சிந்தனை எப்பொழுதுமே ஆயர் அவர்களுடைய வாயிலிருந்து வருவதை நான் பல தடவைகள் கேட்டிருக்கின்றேன். அவர்களுடைய முழுமையான ஆலோசனை, உற்சாகம், நம்பிக்கை கொடுத்த அந்த பலமான வலிமையான வார்த்தைகள் இந்த ஆலய திருப்பணி 11 மாதங்களும் 9 நாட்களுக்கும் உள்ளாக நிறைவு பெற்றது. எனவே இந்த திருப்பணியை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் ஆயர் அவர்கள் அடிக்கடி சொன்ன வார்த்தைகளை என்னுடைய மனதிற்குள்ளே நான் அசை போட்டு கொள்வதுண்டு. பலமான நம்பிக்கையை கொடுக்கின்ற வார்த்தைகள் எப்பொழுதுமே ஆயர் அவர்கள் கொடுத்து கொண்டிருப்பார்கள். இந்த பணி நிறைவு பெற்று ஆலய அர்ச்சிப்பு விழாவின் போது அந்த விழாவில் ஆயர் அவர்களை அழைக்க சென்ற நேரத்திலும் ஒரு வருடத்திற்குள் நிறைவாக முடித்து விட்டீர்கள், இறைவனுக்கு நன்றி என்ற வார்த்தையை அந்த நேரத்திலும் சொன்னார்கள். எனவே தன்னுடைய பணிக்காலத்தில் கொடுத்த அதே நம்பிக்கையை இன்றும் ஆயர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கேட்கிற பொழுது நம்முடைய அனைவருக்குமே அது நிறைவையும் மகிழ்வையும் கொடுப்பதாக இருக்கிறது. தன்னுடைய ஓய்வு நாட்களாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக ஆயர் அவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் அனைவருமே கவனித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளில் இந்த திருப்பலியை தலைமையேற்று ஜபித்த நம்முடைய ஆயருக்கு இறைவன் உடல் உள்ள நலன் கொடுத்து தொடர்ந்து தன்னுடைய இந்த அருள் பணியை செய்ய அவருக்காக நாம் இந்த நாட்களிலே ஜபிப்போம்.
இன்றைய நாள் திருப்பலியில் ஆயரோடு இணைந்து பங்கேற்று ஜபித்த அனைத்து அருட்பணியாளர்களுக்கும் நன்றி. இன்றைய நாளை சிறப்பித்த தெற்குவோர் இறை மக்கள், அவர்களை நிறைவாக வழிநடத்துகின்ற அவர்களுடைய நிர்வாகம் மற்றும் அந்த கமிட்டியில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் நான் மனதார பாராட்டுகின்றேன். இந்த வழிபாட்டிற்குரிய அனைத்து குறிப்புகளையும் தயார் செய்து முறையாக பயிற்சி பெற்று வழிபாட்டை பக்தியோடு நாம் பங்கு பெற நமக்கு உதவி செய்தார்கள். வழிபாட்டினுடைய துவக்க வருகை நிகழ்விலும் ஆயர் அவர்களை நம்முடைய பேராலய புனித சவேரியார் பேராலய சந்திப்பிலிருந்து ஆயர் அவர்களை மரியாதையோடு அழைத்து வந்து திருப்பலி நிறைவேற்றுவதற்கு அழைத்து வந்த அந்த நிகழ்வு மிக சிறப்பாக அமைந்தது. காணிக்கை பவனியிலே தெற்கு ஊர் இறை மக்கள் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும் என்று அங்குள்ள நிர்வாகிகள் அதை மிக அருமையாக ஏற்பாடு செய்து கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் காணிக்கை பவனியிலே கொடுத்த அனைத்து காணிக்கைகளும் சிறப்பு. அவர்கள் அனைவரையும், காணிக்கை கொடுத்தவர்களையும், அதற்காக அவர்களை ஊக்குவித்த நிர்வாகிகளையும் மனதார பாராட்டுகின்றேன். இன்று திருப்பலி நிறைவு பெற்றதும் தெற்கு ஊர் இறை மக்கள் நடத்துகின்ற கூட்டம் நடைபெறும். நாளைய நிகழ்வுகள், நாளைய தினம் நம்முடைய விழாவின் 9வது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:15 திருப்பலி, காலை 8 திருப்பலி சிறப்பிக்கின்றவர்கள் வடக்கு ஊர் இறை மக்கள், மாலை 6:30 சிறப்பு மாலை ஆராதனை நற்கருணை ஆசீர் தலைமை மற்றும் மறையுரை மேதக ஆயர் நசரேன் சூசை கோட்டாறு மறைமாவட்ட ஆயர், இரவு 10:30 தேர்பவனி. நாளை காலை 8 திருப்பலிக்கு பிறகு 11:30 ஒரு திருப்பலி நடைபெறும். நாளை மாலை ஆயர் அவர்களை வரவேற்பதற்காக 6:15 நம்முடைய பேராலய சந்திப்பின் பகுதியிலே வந்து கூடி ஆயர் அவர்களை வரவேற்க அன்போடு வேண்டுகிறேன். மக்கள் அனைவரையும் அவர்களை ஜபித்து ஆசீர்வதிப்பதற்காக ஆலயத்தினுள் அருட்சகோதரர்கள் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் இருக்கின்றார்கள். விரும்புகின்றவர்கள் ஆலயத்திற்குள் சென்று அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். திரு எண்ணெய் விற்கின்ற நம்முடைய அங்காடியில் தேவைப்படுகின்றவர்கள் திரு எண்ணெய் பெற்றுக்கொள்ளலாம். ஆதாயம் மற்றும் நம்வாழ்வு இதழுக்கு சந்தா செலுத்த விரும்புகின்றவர்கள் அதே இடத்தில் சந்தா செலுத்தலாம். கோட்டாறு பேராலய வரலாற்று புத்தகம் அங்காடியிலே விற்பனைக்குள்ளது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போலவே நம்முடைய பங்கினுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளம் saintxavierschurch.com, அதில் லைவ் ஸ்ட்ரீமில் இந்த நிகழ்வுகள் நாம் பார்க்க முடியும். அந்த நிகழ்வுகள் அதை பதிவு செய்தும் அங்கே அவர்கள் பதிவிறக்கம் செய்திருக்கின்றார்கள். தேவைப்படுகின்றவர்கள் பார்க்கலாம். கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து நன்கொடை கொடுக்க விரும்புகின்றவர்கள் தாராளமாக நன்கொடை கொடுக்கலாம். இன்று இரவு 10:30 தேர்பவனி நடைபெறும். எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் எமேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார்.
நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்று வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களிக்கும் பரிசை எங்கள் பாதுகாவலராகிய புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தின் ஒளி உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய குடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்பொழுதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை உணர்வித்த தூயாவியா கிறிஸ்தவ வாழ்விலும் விண்ணக குடைகளாலும் நீங்கள் வளம் வர செய்வாராக. எல்லாமல்ல இறைவன் இதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆழமான நம்பிக்கையுடன் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அழிவில்லாத ஆன்மாதா, முடிவில்லாதது ஒன்றேதான்,
சிஸ்டர் பிரான்சிஸ்கு சவேரியாரே இந்தியாவிற்காக வேண்டிக் கொள்ளும்